என் அன்பு தம்பி தங்கைகளே, நீங்கள் ஆழமாக சிந்திச்சு பார்த்துக்கணும். ஒருவன் 30 கோடி 40 கோடி ஒரு தொகுதிக்கு முதலீடு செய்கிறான் என்றால் தன் லாப தேவைக்கா மக்கள் சேவைக்கா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்பி தங்கைகள் சிந்திச்சு பார்க்கணும். இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது? என் அன்பு சொந்தங்கள் சொல்றாங்க, நம்ம காசு தானே பானு, நம்ம காசு தான், நம்ம காசு எப்படி அவன்கிட்ட போச்சு? இந்த கேள்வியே எழுப்பல. மக்களுக்கு என்கிட்ட கேக்குறான், காசு இல்லாம எப்படி தேர்தல் எதிர்கொள்வாங்க? மக்களுக்கு சேவை செய்ய பணம் எதற்காக? எதற்காக பணம்? எதுக்கு பணம்? எல்லாவற்றுக்கும் தான் மக்கள் காசு தந்து விடுகிறார்களே. கல்விக்கு காசு, மருத்துவத்துக்கு காசு, சாலை ஓடுவதற்கு பராமரிப்பு காசு, குடிநீருக்கு காசு, மின்சாரத்திற்கு காசு, எல்லாவற்றுக்கும் மக்கள் காசு தந்து விடுகிறார்கள். அதை வாங்கி புதுமையான அனைவருக்கும் சரியாக சமமாக பல நல திட்டங்களின் வாயிலாக பகுத்து பிரித்து அளிப்பதற்கு தான் ஒரு தூய அதிகாரம் தேவைப்படுது. அந்த அதிகாரத்தை நிறுவுவதற்கு தான் உங்கள் பிள்ளைகள் அரும்பாடாற்றுகிறோம். நாங்கள் உறுதியாக வெல்லுவோம்.